जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर ओम ஸ்ரீ பெரியவா சரணம் பெரியவா இன்னைக்கு நமக்கு ஞானத்தையும் தர்மத்தையும் பற்றி சொல்ல போகிறான் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா கீதாச்சாரியனான கிருஷ்ணன் கீதையில் வந்து சொல்லியிருக்காராம் எல்லாரும் தூங்குற நேரத்தில் ஒரு ஞானி மட்டும் முழிச்சுட்டுருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா லிட்ரலி ஸ்பீக்கிங் எல்லாரும் தூங்குற நேரம் ராத்திரி நேரம் அந்த நேரத்தில் தான் ஞானி முழிச்சுட்டுருப்பாளா அப்படின்னா அது கிடையாது அதோட மீனிங் அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னென்னா நம்ம எல்லாரும் அஞ்ஞானத்தில் தூங்கின்னு இருக்கோம் ஞானம் இன்னும் எழுந்துக்கலை நமக்குள்ள அந்த ஞான பிரகாஷம் இன்னும் எழுந்துக்கலை அந்த நேரத்தில் ஞானிக்கு மட்டும் அது என்ன சத்தியம் என்ன தர்ம சத்தியம் ஃபுல்லாக புரிஞ்சதுனால அவர் அந்த ஞான நிலையில் எப்போவுமே அது ஒன்ஸ் புரிஞ்சுடுத்துனா அது மறக்காது சைக்கிள் ஓட்ட கற்றுன்ட்டா அதுக்கப்புறம் லைஃபுக்கும் மறக்காதுன்னு சொல்கிறா இல்லையா அது மாதிரி அந்த ஞானம்ங்கிறது வந்து எழுந்துருத்துனா அதுக்கப்புறம் அது மறக்காது பெரியவா சொல்கிறான் இப்போ இது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் அப்படிங்கிறவரை அந்த பரமாத்மா வந்து அவர் ஞானஸ்வரூபம் அவர் பிறந்ததும் அப்படிதான் அப்படிங்கிறது சொல்றார் அவர் அவர் தட்சிணாயனத்துல பிறந்திருக்காராம் தட்சிணாயனம்னா என்ன அப்படின்னா அந்த சமர் சொலிசிட்டைஸ் வின்டர் சொலிசிட்டைஸ்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவார் அதாவது சூரியன் வந்து ஈக்குவேட்டருக்கு தெற்கு திசையில போயிடும் அது மாதிரி போயிடுத்துன்னா அதுக்கு தட்சிணாயனம் வடக்குல போச்சுன்னா அது உத்தராயணம் ஸோ உத்தராயணம் தட்சிணாயனம்ங்கிறது வந்து சேர்ந்து அதாவது ஒரு வருஷம் வந்து அது தேவர்களுக்கு ஒரு நாள் அதில் அந்த ஒரு நாளில் உத்தராயணம்ங்கிறது பகல் நேரம் தட்சிணாயனம்ங்கிறது இரவு நேரம் அதனால கிருஷ்ணர் வந்து அந்த இரவு நேரத்தில் அந்த தேவர்களுக்கான இரவு நேரமான தட்சிணாயனத்தில் பிறந்தாலாம் அவர் பிறந்த மாதம் ஆஷாட மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வேற பிறந்திருக்கார் இந்த பக்ஷம்ங்கிறது என்னன்னு பார்த்தா கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு வந்து ஒரு மாசத்துல ரெண்டு பக்ஷங்களா டிவைட் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் தி ஃபுல் மூன் அண்ட் டுவர்ட்ஸ் தி அமாவாசை இவர் கிருஷ்ணபக்ஷத்துல இருட்டு நேரத்துல பிறந்திருக்கார் திருப்பி அதுல அஷ்டமி திதி அதாவது மிடில் ஆஃப் தட் அந்த கிருஷ்ணபக்ஷத்துல கரெக்டா நடுராத்திரி சொல்ற மாதிரி அது இந்த பக்ஷங்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தா பித்ருக்களுக்கு வந்து ஒரு மாசம்ங்கிறது ஒரு நாள் தேவர்களுக்கு ஒரு வருஷங்கிறது ஒரு நாள்னு பார்த்தோம் இப்போ பித்ருக்களுக்கு ஒரு மாசம்ங்கிறது ஒரு நாள் அதுல கிருஷ்ணபக்ஷம் வந்து ராத்திரி நேரம் சுக்லபக்ஷம் வந்து பகல் நேரம் ஸோ இதுலயும் ராத்திரியில கரெக்டா அஷ்டமி தித்தியில நடுராத்திரியில பிறந்திருக்கார் நமக்கு எப்படி பிறந்தாருன்னு நமக்கு தெரியுமே நடுராத்திரியில கிருஷ்ணர் பிறந்தார் ஒரே இருட்டா இருந்தது ஜெயில பிறந்தார் அப்படின்னு நம்ம கதை கேட்டிருக்கோமே அதனால தேவர்களுக்கு பித்ருக்களுக்கு மனுஷாளுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் நடுராத்திரி எது அப்படின்னு தேடி பிறந்தார் அவர் ஏன் அது மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரொம்ப இருட்டடைஞ்ச நேரம் அது அந்த இருட்டடைஞ்ச நேரத்தில் கிருஷ்ணர்னா எப்படி இருப்பார் கருப்பாக தானே இருப்பார் அப்பேற்பட்ட கண்ணங்கரேல்னு ஒரு கிருஷ்ணர் பிறந்தாராம் ஆனால் இந்த கிருஷ்ணர் பிறந்ததுனால என்ன ஆயிடுதான் ஒரு பயங்கர டார்க்காக வந்து பயங்கர ரெயின் கிளவுட்ஸ் இருக்கிற நேரத்தில் பகலா இரவான்னு தெரியாம அந்த அளவுக்கு மேகமூட்டங்கள் இருக்கிற நேரத்துல ஒரு லைட்னிங் வந்தா எப்படி இருக்கும் ஸ்கைல பளிச்சுன்னு அடிக்குமோனோ திடீர்னு ஒரு செகண்டுக்கு எல்லாமே பளிச்சுன்னு தெரியுமோனோ அது மாதிரி ஞானமே வடிவான இந்த கிருஷ்ணர் அப்படி வந்து டக்குன்னு வந்து ஞானத்தை எல்லார்கிட்டையும் போதிச்சுட்டு போயிட்டாராம் அவர் வந்தபோது அதுக்காக தான் அவர் அந்த மாதிரி இருட்டுல வந்தாதான் வெளிச்சத்தோட அருமை தெரியும் இல்லையா அது மாதிரி ரொம்ப இருட்டடைஞ்ச கடந்த நேரத்துல வந்து அவர் ஞானத்தை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றாராம் எவ்வளவு அழகா பார்த்திருக்காருல பாகவத புராணத்துல கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு பாகவதம் அப்படின்னாலே லிட்ரலா சினானிமஸ் வித் கிருஷ்ண லீலை அப்படின்னு பாப்பா நிறைய பேர் பாகவதத்துல ஆனா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு கிருஷ்ண லீலையும் அதுல இருக்கு பட் அந்த கிருஷ்ணலீலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அந்த பாகவத புராணத்தில் பாகவதம் படிச்சிருக்கேல கிருஷ்ணலீலெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தான் முதல்ல எல்லாரும் கேட்பான் ஏன்னா அதில் என்னமோ பாகவதத்துலேயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கிருஷ்ணலீலை அப்படிங்கிற மாதிரி அதோட பிளேஸ் அது மாதிரி பிகாஸ் அதோட அந்த கிருஷ்ணலீலை அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவர் பண்ணுறது எல்லாம் அப்படி தான் அந்த ஞானம் கொடுக்குற அந்த கிருஷ்ணன் எப்படி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கண்ணு வழியாக தான் லைட்டு போகிறதோ அது மாதிரி அந்த கண்ணன் வழியாக தான் நமக்கு எல்லாருக்கும் லைட்டு ஆத்மாக்கு அந்த ஞானம்ங்கிற வெளிச்சம் கிடைக்குமா அது மாதிரி பெரியவா சொல்கிறா அப்புறம் அவர் காது வழியாக நமக்கு அமிர்தத்தை ஊற்றுறான் எப்படி அப்படின்னு பார்த்தா குழல் ஊதி அழகாக
அவரோட குரல் ஓசையால அமிர்தத்தை ஊற்றாராம். கீதை அப்படிங்கிற அமிர்தத்தை உலகத்துக்கே கொடுத்துருக்காராம். ஏன்னா அதுல வந்து ஃபுல்லா ஞானத்தை தான் போதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் நிறைய வந்து ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்கார். ஒரு ரொம்ப விஷமக்கார கண்ணன் போய் எல்லார் வீட்லேருந்தும் வந்து போய் வெண்ணெயை திருடின்னு வருவான், போய் பானையை உடைப்பான், எல்லாருக்கும் வந்து பின்னெல்லாம் கட்டி போட்டு விட்டுருவான், எல்லாரையும் முட்டிக்க வைப்பா, இது மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷமம் பண்ண வைப்பா. இந்த கிருஷ்ணரோட விஷமங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கட்டுப்படியே ஆகாது, அவ்வளோ விஷமம் பண்ணியிருக்கார் அந்த கிருஷ்ணர். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மாடு மேய்ச்சிண்டு குழந்தைய கூட்டிண்டு எல்லார் இடத்துக்கும் போயின்னு இருப்பா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த மாடு மேய்க்கரைச்சி அப்படி ஜாலியாக போய் ஒரு லீலையாக அது முடிச்சுட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரனாக போய் கம்சனோட ஆளுங்களான சானூரன் முஷ்டிக்கனுங்கிற ரெண்டு பேரையும் அழிச்சிட்டு வந்தா. அதுக்கப்புறம் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 7 காளமாடுகளை அடக்கினா. திடீர்னு பார்த்தா பாண்டவர்களுக்கு தூதராக போய் ஒரு பயங்கர டிப்ளமேட், ஒரு ஃபாரின் டிப்ளமேட் அப்படிங்கிற மாதிரி போய் அவகிட்ட போய் ஒரு எனிமி கண்ட்ரியில் போய் பேசுகிற மாதிரி அது மாதிரி போய் பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் கோவிந்தான்னு கையை கூப்பினா அங்கேருந்து திரௌபதிக்கு அப்படி வந்து இருந்த இடத்துலேருந்து வந்து அக்ஷயம் அப்படின்னு சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் குச்சேலனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, சின்ன வயசில் சேர்ந்து படித்த ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணார், அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்தார். பீஷ்மருக்கு மட்டுமா கொடுத்தார், எந்த ஹண்டர் அவரோட காலை வந்து ஒரு பிஜியன் நெஞ்சுட்டு வந்து அடித்தாலும் அந்த ஹண்டருக்கு கூட மோட்சத்தை கொடுத்துட்டார். அது மாதிரி இருக்கார்ச்சே அந்த கிருஷ்ணனை யாருக்கு பிடிக்காது, ஏன் இந்த கிருஷ்ணன் இப்படியெல்லாம் பண்ணான்னு பெரியவா சொல்கிறான். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் புத்தி. சில பேருக்கு வந்து கொஞ்சம் வக்கரமாக புத்தி வேலை செய்யும். அவளுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் இப்படியெல்லாம் பண்ணாரே, ஏன் வந்து எப்படி வந்து இந்த துரோணர் அடித்தார், எப்படி இந்த ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பாண்டவாவை காப்பாத்தினார் அப்படிங்கிறத வந்து காப்பாத்தினார்னு பார்க்காம எப்படி இந்த கௌரவால் அழிச்சார் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வக்கரமா புத்தி இருக்கிறவாளுக்கு தோணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அவர் எப்படி ஒரு ட்ரிக் பிளே பண்ணார் அப்படிங்கிறத அவள்லாம் பார்ப்பா. ஸோ அது மாதிரி அவள் அட்ராக்ட் பண்ணிடுவா. சில பேருக்கு வந்து கிருஷ்ணர் குழந்தையா பார்க்குறவாளுக்கு வந்து அவளை மயக்கிற மாதிரி கிருஷ்ணர் எவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கா, அந்த லீலைகள் இன்னும் கூட குருவாயூரப்பன் வந்து கொச்சு குருவாயூரப்பன் அப்படின்பா, அப்படின்னா குட்டி குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படி சொல்லுவா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு அந்த பாவம் கிருஷ்ணர் ஒரு குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைக்கு போய் வெண்ணையை ஊட்டி விட்டுருப்பா. இதே கிருஷ்ணன் தான் கீதாச்சாரியன் அப்படிங்கிறது அவளுக்கு புரியாது. அவள் அதே கீதையை படிச்சுட்டு இருப்பாள், ஆனால் அவளுக்கு இன்னும் கிருஷ்ணர் குழந்தையாக தான் பார்ப்பா. ஏன்னா அவளோட பாவம் அது மாதிரி. சில பேருக்கு வந்து கிருஷ்ணனை பார்த்தா கோபிகையாக பார்ப்பாவா, என்ன கிருஷ்ணன் தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி சில பேர் பார்ப்பா. அது மாதிரி நம்ம எந்த மாதிரி பார்க்கணும்னு நினச்சாலும் கிருஷ்ணன் நமக்கு அது மாதிரி ஹீ இஸ் அவைலபிள் டு அஸ். அது மாதிரி நம்மளோட புத்தி எப்படி வேலை செஞ்சாலும் அந்த புத்திக்கு தகுந்தா போல கிருஷ்ணன் நம்மளை அட்ராக்ட் பண்ணிடுவான். அந்த அதுதான் கிருஷ்ணரோட கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறார். ஆக்சுவலாக அவர் அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா நம்மளை நம்ம எப்படி பார்த்தாலுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணி அந்த ஞான வழிக்கு கூட்டின்னு போகிறார். ஏன்னா அல்டிமேட்டாக அவர் சொன்ன பகவத்கீதையை தான் நம்ம அல்டிமேட்டாக படிப்போம். அவர் சொல்கிற அந்த அவரோட வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, அது மாதிரி அவரோட அந்த கீதையில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான வாக்கியங்கள் நமக்கு எப்படி உள்ளே போயிடும் அதனால் நமக்கு ஞானம் வரும் அப்படிங்கிறது பெரியவாளோட அபிப்பிராயம். இந்த கிருஷ்ணருக்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கும் அப்புறம் சிவராத்திரிக்கும் கரெக்டாக 180 நாள் கேப் இருக்கான் நடுவில். இந்த கிருஷ்ணரும் ஞானஸ்வரூபமாக தான் வந்திருக்கார். அதே மாதிரி இந்த சிவலிங்கமும் சிவராத்திரியில் எந்த லிங்கத்தை நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த சிவலிங்கமே அந்த ஞான ஜோதியோட ஸ்வரூபம்தான் அப்படிங்கிறது பெரியவா சொல்கிறார். அவர் எல்லாத்தையும் வெளியில் பார்த்தா டார்க்காக இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு நமக்குள்ளே இருக்கிற ஞானம்ங்கிற ஜோதியை கலப்பி விடுறார். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், அதுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு ஆசை, அது எல்லாத்தையும் வந்து அந்த ஞானத்தினால வர ஆசை, எல்லார்கிட்டையும் கைண்ட்னஸ் வருதே அதெல்லாம் வந்து பெரிய அந்த கம்பேஷன் இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் கலப்பி விடுறார் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறார். சரி, ஞானத்தை பற்றி பேசிட்டோம், தர்மத்தை பற்றி பெரியவா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
தர்மம்னாலே ராமா தானே, ராமானாலே தர்மம் தானே. அதுதான் வந்து இப்போ தர்மத்தை பற்றி சொல்கிறார் பெரியார் நமக்கு. ராமா அப்படின்னா, ராமன் அப்படின்னா யார் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறவர் தான் ராமன். தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க மாட்டார், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறவர் தான் ராமன். அவரோட பேருக்கே அதுதான் அர்த்தம். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு, அதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு, உள்ளுக்குள்ளே அவரோட பீஸ் டிஸ்டர்ப் ஆகாமையே இருந்தாராம். அதுதான் ஒரு யோகியோட நிலை. அந்த பீஸ் வந்து டிஸ்டர்பே ஆகாது, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தினால அந்த பீஸ் வந்துடும். அந்த பீஸை டிஸ்டர்ப் ஆகாமல் வெளியில் என்ன வந்து ஒரு ஹரிக்கேன் மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு பெரிய புயல் வந்திருக்கு, புயல் வந்து அடிச்சுட்டு போன மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ நான் இதை அனுபவிச்சாகணும் அப்படின்னு அதை வந்து ஒரு அக்செப்டன்ஸோடு அவர் அதை அனுபவிச்சுண்டு, அவர் பாட்டு அதை தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் இருந்துட்டு இருந்தார் இல்லையா, அதுதான் ராமரோட அழகு அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறார். ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனசு வந்து இங்கேயோ அங்கேயோ தடுமாறும், இங்கே போகிறது அங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு குரங்கு மாதிரி குதிச்சுட்டே இருக்கும். அப்போது தர்மங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வேதத்தில் இருக்கிற சாஸ்திரங்களால் டிசிப்ளின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத பண்ணி, அது இருக்கிறது படி அந்தந்த நேரத்துக்கு இது இதுன்னு பண்ணிகிட்டே போனால், அப்போது தன்னோட ஆசா பாசங்கள்லேருந்து வெளியில் வந்து தனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கலங்கிறதுலேருந்து வந்து என்னோடய கடமை இது, நான் இதை பண்ணிட்டு போகிறேன்னு அது மாதிரி பண்ணிகிட்டே போறச்சே தான் கொஞ்சமான அந்த யோக நிலைக்கு வர முடியும், அந்த தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும். ஆனால் இப்போ லைஃப்பை வந்து நம்ம தர்மத்தை வேதசாஸ்திரங்கள் சொல்கிறபடி பண்ணிகிட்டே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு அடங்கிகிட்டே வரும். அந்த மனசு வந்து தானே வந்து இந்த குரங்கு மாதிரி ஆடுறது குறைஞ்சுட்டு வந்து தனக்கே ஒரு தெளிவு வரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே மனசு வந்து ஒரு சந்தோஷ நிலையில் இருக்கும். ஏன்னா அதுக்கு ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப இருக்காது, ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு அது அது பண்ணிகிட்டே போகிறோம். நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் வேதத்தை படி பண்ணிகிட்டு இருக்கோம், சாஸ்திரத்தை பற்றி படி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த கில்ட்டுங்கிற ஃபேக்டர் இருக்காது, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா, சிச்சோ இது பண்ணால் என்ன ஆகும் அது பண்ணால் என்ன ஆகுங்கிற அந்த ஒரு தடுமாற்றம் இருக்காது. அந்த ஒரு மனசு வந்து அந்த கலங்காமல் அந்த ஒரு தெளிவான நிலை இருக்கு இல்லையா, அதுவே நம்மளை மோட்சத்துக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்கிறாளாம். அந்த நாராயணனே ராமனாக வந்து நமக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக, எப்படி வேத தர்மத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்தாலாம் வந்து, அதனால எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமாக ஆக முடியும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணினே வந்தால் ஃபைனலாக நம்ம சந்தோஷம் அடைவோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே ராமராக வந்தாலாம். ராமர் ஒரு விஷயத்த பேசறச்சே வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாராம். எப்பவுமே என்ன சொல்லுவாராம், வேதத்துல இது மாதிரி சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல இது மாதிரி தான் பண்ணணும்னு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாராம். இது தன்னோட ஒப்பீனியன்கிறத கூட அப்படி ஒன்று சொல்ல மாட்டாராம். தான் அப்படிங்கிறத எடுத்துட்டு அவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டியோட ராமர் இருப்பாராம். யாரு அந்த வேதத்தை யாரு புருஷோத்தமன்னு சொல்றாலோ அந்த ராமனே இது மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டியை காட்டுறாராம் அவர். அந்த வேதத்தோட பலனாக இருக்கிற அந்த ராமனே அப்படி தான் இருக்கார் அப்படின்னு திருப்பி சொல்கிறார். சில பேர் கேட்பாலாம், ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போறச்சே, சீதை வந்து ராமா ராமா என்னை காப்பாத்து, லக்ஷ்மணா என்னை காப்பாத்து அப்படிங்கிறச்சே, ராமன் வெறும்னா வந்து ஒரு ஒரு மைலோ ரெண்டு மைலோ அவ்வளோ தூரம் தூரத்தில் இருந்தால் அதுவே ராமருக்கு கேட்கலையே, அப்போது நம்மலாம் இங்கேருந்து ராமா காப்பாத்து அப்படின்னா ராமருக்கு எப்படி கேட்கும், ராமர் எங்கே இருக்கா, பக்கத்தில் இருக்கிற ராமரையே வந்து பக்கத்தில் இருக்கிற சீத்தையே வந்து ராமரால் காப்பாற்ற முடியலையே, அப்போ எங்கேயோ இருக்கிற ராமர் நம்மளை எப்படி காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். லாஜிக்கலாக தோன்றதில்ல, அவெல்லாம் கேட்குறத பார்த்தா இப்படியெல்லாம் கேட்குறவா இருக்கா போல இருக்கு. அப்போது அதுக்கு பெரியவா என்ன சொல்கிறான்னா, ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு நாடகமாக வந்து இந்த ராமர் நடிச்சிருக்கார், இதில் வால்மீகி மகரிஷி டைரக்டர், அவர் தான் வந்து எல்லாத்தையும் எழுதியிருக்கார். அப்போது இவர் வந்து மனுஷனாக வேஷம் போட்டுன்னு வந்ததுனால ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் ராமர் பண்ணார். இந்த இடத்துல அவரால் வந்து அவரோட தெய்வத்துவத்தை காட்ட முடியாது. வேற இன்னைக்கு நான் ராமான்னு கூப்பிட்டா அவர் அந்த தெய்வமான ராமனாக வந்து ஹீ வில் ஹெல்ப் அஸ் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு சீன் இருக்குது, அதில் வந்து வால்மீகி மகரிஷி லவக்குச்சாலை வந்து ராமர்கிட்ட கூட்டின்னு போகிறான். அங்கே ராமசுவாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் வந்து நடிச்சுட்டு இருக்கார் ராமனா. அந்த ராமசுவாமி ஐயங்கார் என்ன பண்ணுறாராம்,
அங்கே ராமனா வந்து த்ரோனில் உட்காந்துருக்கார்ச்சே, அவரோட சொந்த பிள்ளைகள் தான் வந்து இங்கே லவக்குச்சாலாம் அங்கே நடிச்சுட்டு இருக்காளாம். அப்போது ராமா வந்து வால்மீகியை பார்த்து, அந்த வால்மீகி மகரிஷியாக நடிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து, முனிவரே யார் இந்த ரெண்டு குழந்தைகள் இப்படி பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு கேட்குறாளாம். உடனே அந்த வால்மீகி மகரிஷி தன்னோட ரோலை மறந்துட்டோம் ஸ்டேஜில் உட்காந்து, என்ன ராமசாமி ஐயங்காரே உங்களுக்கு மறந்து போயிடுதா இவா ரெண்டு பேரும் உங்களோட பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ என்ன ஆகும், ஆடியன்ஸில் இருக்கிறவா கொல்லுன்னு சிரிச்சுட்டாலாம். ஏன், இது வந்து சச் எ ஃபனி திங், அவள் மறந்து போயிட்டா இவா வந்து புள்ள அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில, இங்கே ஆன் ஸ்டேஜ் அவர் ஒரு ராஜா ராமர், அவர் அந்த தோரணையில் உட்காந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறார். இவர் மகரிஷியாக வந்திருக்கார், லவக்குச்சால் யாருனே வந்து ராமருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் அதுக்கு தகுந்த போல தானே நடிக்கணும். இதே தானே ஆச்சு ராமாயணத்துலேயே, என்ன ஆச்சு, கருடன் வந்து அவுட் ஆஃப் டர்ன் வந்து லக்ஷ்மணரை எழுப்பி விட்டுட்டார். அப்போ என்ன ஆச்சு, ராமர் வந்து நீங்கள் யார், இவ்வளோ அப்படியே கோல்டன் கலரில் இருக்கே உங்களோட விங்ஸ் எல்லாம், யார் நீங்கள் இப்படி வந்து என்னோட தம்பியை காப்பாற்றிட்டேலே அப்படின்னா, கருடன் வந்து ஓ உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு, உங்களுக்கு அதை பற்றி அப்புறமா தெரிய வரும், பாய் அப்படின்ட்டு ஓடி போயிட்டார் கருடன். ஏன், ஹீ கேம் தேர் அவுட் ஆஃப் டர்ன். ஆனால் ராமர் அவரோட ரோலை மறக்கலாங்க, நான் இங்கே ஒரு ஹியூமன் பீயிங், நான் நாராயணன் கிடையாது, கருடா நீ இப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிற மாதிரி அவரே அங்கே ஞாபகப்படுத்தினார் இல்லையா. அதையே தான் பெரியவாளும் இங்கே சொல்கிறா. நம்ம அங்கே வந்து அவர் என்ன ரோலில் இருந்தாரோ அந்த ரோல் படி தான் வந்து ராமர் நடந்துட்டார். அதுக்கு பட் தட் டஸ் நாட் மீன் இன்னைக்கு அவர் நம்மளை வந்து ஒரு கடவுளாக நம்மளை காப்பாற்ற மாட்டாருங்கிறது கிடையாது. அங்கேயே ராமாயணத்துலேயே எவ்வளோ பேருக்கு அபயம் கொடுத்து எவ்வளோ பேரை காப்பாற்றினார் ராமர். அந்த பரமாத்மா வேதத்தோட சாரமாக இருக்கிற அந்த பரமாத்மா தசரத புத்திரனாக வந்து அவர் வேஷம் எடுத்துன்னு வந்தபோது வேதமும் வால்மீகியோட புத்திரனா வேஷம் எடுத்துன்னு வந்துதான். அதாவது ராமர் தசரத புத்திரனா வந்தபோது ராமாயணம் வால்மீகியோட புத்திரனா வந்துதான். ராமாயணத்து பூரா என்ன பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தா தர்மத்தை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கா. ஒரு அம்மா வந்து எப்படி ஊருக்கு போற குழந்தைக்கு, கண்ணப்பா இந்தா இதை எடுத்துட்டு போ, ரெண்டு வேலையான்னு நீ வந்து அம்மா கொடுத்ததை சாப்பிடு, என்ன பண்ணுறது நீ அங்கே போய் என்ன சாப்பிடுவேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு நிறையா பக்ஷணத்தை கொடுத்து கட்டி கொடுத்து அமுச்சுடுவாள். ஒரு மாதத்துக்கு உனக்கு பக்ஷணம் இருக்கும்டா, வெளில சாப்பிடாது, இதையான சாப்பிடு, இதையான எடுத்துகிட்டு போ ஆத்துலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பருப்பு பொடி கொடுத்துடுவா, ஒரு தேங்காய் பொடி பண்ணி கொடுப்பா, வெளில சாப்பிடாது, வெளில சாப்பிடாது, வெளி சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ அம்மா பண்ணி கொடுப்பா இல்லையா. அது மாதிரி சீதை அங்கே கௌசல்யா மாதா என்ன கொடுத்துருப்பா ராமருக்கு, 14 வருஷம் வனவாசம் போனாரே அப்படிங்கிறச்சே கௌசல்யா மாதா என்ன சொன்னாலாம், எம்பாலயசி தர்மம் துவம் திருத்தியாச்ச நியமேனச்ச செவை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷத்து அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹே ராமா நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறியோ திருடத்தோடையும் பயங்கர நிச்சயமா, அதாவது இந்த தர்மத்தை கடைப்பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அண்ட் திருட நிச்சயமா வந்து கடைப்பிடிக்கிறாரு இல்லையா, திருத்தியாச்ச நியமேனச்ச டிசிப்ளினோடையும் கடைப்பிடிக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி நீ எதை கடைப்பிடிக்கிறியோ அந்த தர்மமே உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணலாம். இதுதான் கௌசல்யா மாதா ராமருக்கு கட்டி கொடுத்த டப்பா. எப்படி அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு தர்மத்து மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. நம்ம வந்து வேதவியாசரோட ஒரு வாக்கியம் சொல்லுவா எல்லாரும், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லுவா. ஆனா வேதவியாசரோட கம்ப்ளீட் வாக்கியம் என்னன்னா, தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த தர்மத்தை விடுறோமோ அந்த தர்மம் நம்மளை அடிக்கும், எந்த தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அந்த தர்மம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிறது தான் வேதவியாசரோட கம்ப்ளீட் வாக்கியம். இதில் நம்ம கன்வீனியண்ட்டாக ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டோம், விச் இஸ் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. இது பண்ணுறதே ஆனால் பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த பார்ட்டை மட்டும் பிடிச்சுட்டு இருக்கோம். பட் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எந்த தர்மத்தை நம்ம விடுறோமோ அந்த தர்மமே நம்மளை அடிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கௌசல்யா மாதா ராமர் கடைப்பிடிக்கிற தர்மம், அவர் எப்பவுமே தர்மத்தில் இருப்பார், அவர் எப்பவுமே சத்தியத்தில் இருப்பார் அப்படிங்கிறதுனால நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறியோ ரொம்ப திடத்தோட கடைப்பிடிக்கிறடாக்கண்ணா, நீ ரொம்ப வந்து ஒரு டிசிப்ளினோட கடைப்பிடிக்கிற, அது அந்த தர்மம் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாளாம். லக்ஷ்மணர் என்ன பண்றாராம், ராமர் காட்டு கிளம்புறார் அப்படின்னு சொல்லிட்டு
கௌசல்யா மாதா கிட்ட சொல்லிக்க வந்தபோது கௌசல்யா மாதா விம்மி விம்மி அழறா, நான் இந்த பிள்ளைய எப்படி விட்டுட்டு இருப்பேன், அவருக்கு என்ன ஆச்சு, இந்த பிள்ளைய எப்படி காட்டுக்கு அனுப்புறா அப்படின்னு அழற்சி வந்து லக்ஷ்மணருக்கு மனசே தாங்கலையா, இப்படி ஒரு அம்மாவை அழ விட்டுட்டு கிளம்புறியா நீ அப்படின்னு சொல்லி ராமரை பார்த்து லக்ஷ்மணர் கோச்சுக்கிறாராம். என்னது இந்த வில்லும் அம்பும் என்ன வெறும்னு பூஷணமா, எதுக்காக நம்ம இதை வச்சுட்டு இருக்கோம், நம்ம போய் இன்னைக்கே ஒரு வழி பண்ணிடலாம், நான் இந்த ஃபுல் ஆர்மியே வந்து காலி பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, தசரதரை நம்ம வந்து ஜெயில போட்டுட்டு நான் உங்களை ராஜாவாக்குறேன் அப்படின்லாம் வந்து கோவத்துல சொல்றாராம். அவர் கண்ணெல்லாம் அப்படியே பொங்கி ரெட் ஆகி கோவத்துல அப்படியே ஜலம் கொட்டிண்டு சூடா இருக்காராம். அவர் அப்படியே லக்ஷ்மணர் அப்படியே சுட சுட இருக்காராம். அந்த கோவத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காராம். கௌசல்யா மாதாவே, ராமா நீ கொஞ்சம் லக்ஷ்மணர் சொல்றது பாரு, என்னங்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோயே, அவன் சொல்றதுல கூட ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கௌசல்யா மாதாவே கூட சொல்றாளாம். இது மாதிரி எல்லாம் டெம்டேஷன்ஸ் வரச்சே கூட ராமர் அவரோட தர்மத்துல ரொம்ப திடமா இருந்தாராம். அவர் என்ன சொன்னாராம், என்னோட தர்மம் எங்க அப்பா சொல்ற வார்த்தையை சத்தியமாக்குறது, எங்க அப்பா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டான், இப்ப அவரோட வார்த்தையை நான் சத்தியமாக்காட்டி நான் வந்து ரொம்ப பெரிய ஃபெயிலியரா ஆயிடுவேன், எனக்கு அது வேண்டாம், எனக்கு இந்த ராஜ்யம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு இதுல இருந்து என்ன கிடைக்க போறது, என்ன பெரிய சுகம் கிடைக்க போறது, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எங்க அப்பா சொல்றத நான் கேட்கணும், எங்க அப்பா சொன்ன வாக்க நான் சத்தியமாக்கணும், இல்லாட்டி அவருக்கு லைஃப்ல கஷ்டம், அவருக்கு நரகம் கிடைக்கும், ஏன்னா அவர் ஏதோ தெரியாம ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார், அந்த என்ன ப்ராமிஸ் பண்றோம்னு தெரியாம அவர் வார்த்தையை கொடுத்துட்டார், அந்த மாதிரி கொடுத்துருக்கறச்சே அவர் கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமா ஆகக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றார், ஹே லக்ஷ்மணா, அப்பாவை ஜெயில போட்டு எனக்கு இது கிடைச்சிருந்தா இந்த ராஜ்யம், அதுல இருந்து எனக்கு என்னப்பா குஷி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது மாதிரி கேட்டு லக்ஷ்மணரையும் சமாதானப்படுத்தி அவ அம்மாவுக்கும் தர்மத்தை சொல்லி சமாதானப்படுத்தி அப்படிதான் காட்டுக்கு கிளம்புறார். அது மாதிரி இந்த தர்ம சங்கடம் அப்படிங்கறதெல்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் ராமர்கிட்ட நிக்கவே நிக்காது, ஏன்னா அவருக்கு எக்ஸாக்டா தர்மத்துல கிளாரிட்டி உண்டு, தர்ம சூக்ஷ்மம் அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால. அதனால ராமர் மாதிரி தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணவா யாருமே கிடையாது. ராமரை ஃபுல்லா டாப் ராமாயணத்துல டாப் டு பாட்டம் முதல் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் தர்மத்தை பத்தி மட்டும்தான் இருக்கு, சத்தியத்தை பத்தி மட்டும்தான் இருக்கு. தர்மத்துல ராமர் இருந்ததுனால அவரை தர்மம் காப்பாத்திட்டு, ராவணன் 10 தலை இருந்தும் அவன் அதர்மத்துல இருந்ததுனால அந்த 10 தலையும் அந்த போர்க்காலத்துல கீழே உருண்டு ஓடித்து அப்படின்னு பெரியவா சொல்றான். மாரீச்சன் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கான், அதை பெரியவா இங்க சொல்லியிருக்கா. மாரீச்சன் என்ன வாக்கியம் சொன்னான் ராவணன் கிட்ட அப்படின்னு பார்த்தா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விக்கிரகம் வந்து தர்மம் வந்து ஒரு விக்கிரக ரூபத்துல வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது நேரா ராமனாதான் காட்சி கொடுக்குமா. சத்தியம் தர்மத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு விக்கிரக ரூபம் பார்த்ததே இல்லையோனோ, அதெல்லாம் ஒரு கான்செப்டா தானே இருக்கு. இப்ப அந்த கான்செப்ட் வந்து ஒரு விக்கிரக ரூபம் ஒரு ஷிலா ரூபம் கொடுக்கணும் அப்படின்னா அது நேரா ராமனா ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியம், ராமோ விக்கிரகவான் தர்மஹ, ராமா இஸ் அ பர்சானிபிகேஷன் ஆஃப் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை நம்ம வேண்டிக்க வேண்டிக்க நமக்கு தர்மம் நம்மளோட மனசு தர்மத்துல ஈடுபடும். மனசு தர்மத்துல ஈடுபடுறச்சு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மைண்டு பீஸ்ஃபுல் ஆயிடும், ஏன்னா நமக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டே இருக்கும், அந்த அழுக்கு போக போக நம்ம மைண்டு பீஸ்ஃபுல் ஆயிட்டே இருக்கும், அண்ட் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. இதுல சரி இவ்வளவு சொல்லியிருக்காரு பெரியவா நமக்கு ராமரை பத்தி இவ்வளோலாம் சொல்லியிருக்காளுன்னு, அப்போ நமக்கு ராமரை பத்தி எவ்வளவு தெரியறதுன்னு பாப்போமா. நான் ஒரு குட்டி குவிஸ் கேட்கிறேன் உங்களுக்கு, இதுல எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் தெரியறதுன்னு பாருங்க. நான் இன்னொரு ஒரு ஃபைலா இதோட ஆன்சர்ஸ் போட போறேன். ஸோ இதுல உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்துருந்தா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுல ஆன்சர்ஸ் தெரியாட்டி செமஸ்டோரியோட ஒரு ராமாயணம் பிளேலிஸ்டும் இருக்கு. ஸோ அந்த ராமாயணத்தை தயவு செஞ்சு கேட்டு ராமாயணம் கத்துக்கோங்க. பிகாஸ் ராமாயணம் கத்துக்க கத்துக்க நம்ம ராமரை ஸ்மரிப்போம், ராமரை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு ராமரோட குணங்கள் உள்ள வரும், தர்மம் வளரும். பெரியவா சொன்னதை தான் நான் இப்ப திருப்பி ரிப்பீட் பண்றேன், அதுக்காக நம்ம ராமாயணம் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், என்னெல்லாம் காண்டங்கள் இருக்கு ராமாயணத்துல அதை வரிசைப்படுத்த சொல்லணும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், ராமர் பிறக்கிறதுக்கான ஒரு புள்ள குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக, அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு பரிபாலனம் பண்றதுக்காக ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தசரதர் ஒரு யாகம் பண்ணார், அந்த யாகத்தோட பேர் என்ன?
தேர்ட் க்வெஸ்சன், கைகேயி தசரதர்கிட்ட இந்த வரன்லாம் வாங்கறச்சே, ராமர் காட்டுக்கு கிளம்பறச்சே, பரதனும் சத்ருக்னனும் எங்க இருந்தா? இது தேர்ட் க்வெஸ்சன். ஃபோர்த் க்வெஸ்சன், அத்ரி மகரிஷியும் அனுசூய அம்மாவையும் போய் பார்க்கறச்சே ராமரும் சீத்தையும் லக்ஷ்மணரோட. சீதை கிட்ட அனுசூயமா ஏதோ கேட்டா, ஏதோ ஒன்று எனக்கு சொல்லு, நான் இதை பத்தி கேட்கணும்னு நினச்சிட்டேன் உன்கிட்ட இருந்து உன் வாயாலன்னு, எதை பத்தி சொல்ல சொல்லி கேட்டா. பஞ்சவட்டி போற வழியில ஒரு பெரிய பட்சியை பார்த்து ஃப்ரெண்ட் ஆகினா ராமர் லக்ஷ்மணர் சீதை. இந்த பட்சி சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப வயசாயிடுத்துப்பா, நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அந்த பட்சியோட ஹிஸ்டரியே சொல்லிட்டு, அந்த பட்சியோட பேர் என்ன, அந்த பட்சியோட அண்ணா பேர் என்ன, வாலியோட மனைவியான ஒரு பெரிய ஒரு ஞானின்னு சொல்லப்படுற அந்த ஒரு அந்த மனைவியோட பேர் என்ன, ஷீ இஸ் ஆல்சோ கிரேட் ஸ்டேட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர் ராமாயணத்துல, அவ பேர் என்ன. சீதா தேவியை கடத்தின்னு போய் உக்காத்தி வச்சிருந்தா இல்லையா ஒரு வனத்துல, அந்த வனத்துல அந்த வனத்தோட பேர் என்ன, இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும்னா அந்த வனத்துல ஒரு மரத்துக்கடியில உட்காந்துருந்தா அது எந்த மரம். யுத்த காண்டத்துல ஆஞ்சநேயர் எவ்வளவு தடவை ஓஷதி பர்வத்தை எடுத்துட்டு வந்தார்? இதுதான் வந்து உங்களோட கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு உங்க மனசுல நீங்க ஆன்சர்ஸ் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த போஸ்ட்ல ஆன்சர்ஸையும் போடுறேன், நீங்களே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலனா, இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலனா, தயவு செஞ்சு ராமாயணத்தை கேளுங்க. ராமாயணம் நம்ம எல்லாருக்கும் மூச்சு காத்து. சீதாராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.